anutech.in. ஒரு இளைஞர் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஜாப் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. லைவ் ப்ராஜெக்ட்ஸ்ல உட்கார வச்சு 6 மாசம் ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தர்றாங்க. அப்படி வேலை வாங்கி தரல அப்படின்னா நீங்க ட்ரைனிங் கொடுத்த காசை 1 ரூபா இல்லாமல் திருப்பி தந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாஸே கிடையாது. வேலை வாங்கணும்னு நினைக்கிற எல்லா இளைஞர்களும் தயவுசெய்து இந்த நம்பரை வந்து கால் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கான சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அண்ட் ஜாப் கேரண்டி. ஜெயிலர் ஷோகேஸ் அதாங்க ப்ரிவியூ கிவ்யூ இதெல்லாம் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ட்ரெய்லர் தான், ஆ ட்ரெய்லர் தான் வச்சுக்கங்களேன். இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, இந்த படத்தோட பஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த டைகர் கா ஹுக்கும் அந்த பாட்டிலேருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். கரெக்டாக நெல்சன் வந்து கரெக்டான சாய்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு கிரியேட்டராக, ஒரு கிரியேட்டராக வந்து ஒரு ஸ்டாருக்கு என்னென்னா, ஃபேன்ஸ் எப்போவுமே என்னென்னா, ஏ எதாவது ஒன்று பண்ணுங்க ஒரு ஃபயராக அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் மாதிரியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வடகம் தொக்கு அப்படின்ட்டே தான். இப்போ ரஜினி சார் படங்கள் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணாத்தெல்லாம் எடுங்களேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரே இருக்காது. என்னடா அது, என்ன ஓகே, என்னடா ரே இதான் படம். ஐ மீன் நான் சொல்கிற படத்தை சொல்ல, அதுக்கு முன்னாடி வர ப்ரொமோஷன்ஸுமே நல்லாயிருக்கும், ஆனால் ஃபயராக இருக்காது. இப்போது ஒரு ஒரு வாரிசு வருதுன்னா அது எங்கே ஃபயர் ஆச்சுன்னா அந்த தீ தளபதி பாட்டில் தான் ஃபயர் ஆச்சு. வர்றேன்டா நான், சண்டடா நான் வந்து அஜித் சார் கூட வந்து சண்டடா அப்படிங்கிறப்ப தான் அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் ஃபேன்ஸ் வந்து ஒரு ஃபயர் ஆவாங்க. இது வந்து அந்த டைகர் கா ஹுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா மிஸ்ஸில் கேட்டவன் அதுன்னு போட்டு லிரிக்ஸை போட்டு தட்டினுன்னே எந்திரிச்சிட்டாங்க ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாம். பார்த்தீங்கன்னா ஆஹா தலைவா இதுதான்டா வேணும் அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி ஆடியோ லான்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ மீன் ஒரு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, பட் ஆனால் உங்களுக்கு லீக்டு இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் தெரியும். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக போய் ஃபேன்ஸ் வந்து அட்டன் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டராக வந்து கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியோடு பண்ணியிருக்காரு. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமேட்டிக்காகவே இருந்தீங்கன்னா படம் ஓடாது. ஸோ சில டைம் சின்ன சின்ன ஹிண்ட் ஆஃப் கான்ட்ரவர்சி வேணும். இது ரஜினி சாருக்கும் தெரியும் ஆப்வியஸ்லி. இது இப்போ லிரிக்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா இது வந்து சில பேர்த்து அஃபன் பண்ணாது, ஐ மீன் அஃபன் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு நிச்சயமாக தெரியும். பட் அதுதான் சினிமா. சினிமா அது இல்லாமல் அந்த சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் இல்லாமல் என்ன சினிமா? ஸோ அங்கே பிக்கப் பண்ணது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது. சில கமெண்ட்டுகள்லாம் வந்து பார்த்தேன் நான், ஏங்க இது வந்து பீஸ்ட்டு ஆனால் டாக்டர் ஸ்டைல் அப்படின்ட்டு. அது கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவரோட ஸ்ட்ராங் ஜோன்குள்ளே திருப்பியும் போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் நெல்சன். ஏன்னா கோலமா கோயில் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் தான் விளையாடும். என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பின்னாடி மேக்கிங்கில் எல்லாம் பிரம்மாண்ட் இருந்தாலும் கேரக்டர்ஸ்லேயே பிரம்மாண்ட் இருக்கும். ஒரு டாக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட மூடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டல்லாக அது ஒரு புதுசாக ஒரு லைனை பிடிச்சி சிவகார்த்திகேயன் லைட்டாக மாற்றி விட்டுருப்பார். ஆனால் வந்து அது படத்தில் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே விஷயத்தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெயிலரில் பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஒரு லெவலுக்கு மேலே வந்து பேச்சு கிடையாது, வீச்சு தான் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹஹா வீச்சு தான் கண்ணா அப்படின்றவர் ரெகுலர் ரஜினினா, அது கிடையாது வீச்சு தான் அவ்வளோதான் அங்கே நிறுத்துற அப்படி. அப்போ என்னென்னா சார் தயவுசெய்து என்னோடய மீட்ரு வாங்க சார் அடிக்கலாம் சார் இருந்தாட்டு அப்படின்ட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. அவரோட ஸ்ட்ரென்த்ஸ் அந்த கண்ணு அந்த அந்த ஜெய்ஜான்டிக்காக அப்படி வந்து ஒரு சிங்கம் மாதிரி நிற்கிறது அந்த நிற்கிற ஷாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ஆளுமை இருக்குல்ல அதெல்லாம் அது வரணும். அதுக்கு வந்து அதுக்கு பிறக்கணும், அதுக்கு அது அப்படியே அந்த டிசைன் ஆகணும். ஸோ அது வந்து ரஜினி சாருக்கு அந்த ஆளுமை ஆப்வியஸ்லி இருக்குது, அதனால தான் ஒரு சூப்பர் ஸ்டாரு. ஸோ இதெல்லாம் சூப்பர்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரே விஷயம் தான் என்னென்னா அவரோட ஸ்ட்ராங் ஜோனுக்குள்ளே போய் கரெக்டாக ரஜினி சாரை வந்து எங்கெங்கே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து எல்லா இடத்துலையுமே வைக்காமல் அவரை கரெக்டாக ஒரு கேரக்டராக அதுக்குள்ளே வச்சு அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஃபீல் ஆகுது. இதை மட்டும் இந்த ட்ரெய்லரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இதில் இருக்கிறத மட்டும் படத்தில் இந்த மீட்டர்லேயே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக புல்சை அடிக்கும். சில ட்ரோலர்ஸ் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இது என்னப்பா அது அப்படின்ட்டு. அவங்களுக்கு எந்த படமே பிடிக்காது, டைட்டானிக்கும் பிடிக்காது, மிஷன் இம்பாசிபிளும் பிடிக்காது, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸும் பிடிக்காது, அட எதுவுமே பிடிக்காதப்பா அப்படிங்கிறப்ப நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. அதான் பேச குறைக்காத நாயும் இல்லை பேசாத வாயும் இல்லைன்ட்டாரு. ஸோ சில வாய்கள் பேசிகிட்டே தான் இருக்கும், அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் அந்த ஆடியோ லஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பிட்டு இருக்காங்க. சி அது வந்து எப்படி சொல்ற ஒரு அனாலஜி தான், அவ்வளோதான். காக்கை துரத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் கழுகு போய் காக்கை கூட சண்டை போடுறதில்ல, அது என்ன பண்ணுது அதோட லெவலை எலிவேட் பண்ணிக்குது. காக்கை வந்து தொட முடியாத ஒரு உயரத்தில் போய் பறக்குது, காக்கை பக்கத்துலேயே வர முடியாது அவ்வளோதான். அதுக்குன்னு வந்து சி அது வந்து ஒரு அனாலஜிலே சொன்னார். அதுக்குன்னு வந்து காக்கை மோசம் கழுகு பெருசுன்னெலாம் கிடையாது. சொல்லப்போனால் உலகத்தை வந்து மிக சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு இந்தியா மாதிரி நாடுகள்லாம் வந்து சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் காக்கை. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுற பெரிய வேலையை ரொம்ப சைலண்ட்டாக எந்த காசும் வாங்காமல் செஞ்சிட்ருக்குது.
ஓனிக்ஸ் கார்பரேஷனுக்கு அப்புறம் பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஆகியல் தான். அதுங்காட்டிக்கு வந்து நம்ம அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிறாங்க. ஐயோ அவ்வளோலாம் இல்லையா, ஐயோ அவர் எதாவது சொல்கிறாரு, நான் நம்ம என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேங்கிறதான ஒரு மெசேஜாக சொல்கிறாரு. இன்னொன்று அங்கே வந்து அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாகவே சொல்கிறேன்னே, இப்போ விஜய் அவர்களை வந்து பிடிக்கல அப்படின்னா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹலமத்தி ஹபீபோ பாட்டு இருக்கணும், நிறைய ஸ்டார்ஸ் வந்து விஜய் அண்ணனை பற்றி தான் பேசினாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அதெல்லாம் தம்பி இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிடலாம்ல. ஏ அதெல்லாம் கிடையாதுயா, அவங்க லெவலுக்கு அதெல்லாம் கிடையாது யார். மேபி அந்த ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே உட்காந்து ஜாலியாக உட்காந்து ஃபோனில் பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு கூட வந்துருப்பாங்க, பார்த்தீங்களா இது நல்லா பேசுனா அது நல்லா பேசுனா விஜய் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசினா கூட பேசியிருப்பாங்க. நாம் எதுக்கு அதை போட்டு உட்காந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுருக்கீங்கன்னு தெரில, ஃப்ரீயாக விடுங்க. ஆக மொத்தத்தில் இதோட வைப் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் இன்ஜினியரிங் கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் அந்த படத்துக்கு முன்னாடி பண்ணுற சோஷியல் இன்ஜினியரிங் தான். இன்றைக்கி வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கங்க, அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண சோஷியல் இன்ஜினியரிங் கரெக்டாக கொண்டு போய் அந்த படத்தை பொசிஷன் பண்ணாங்க. அதே மாதிரி சந்தானண்ணன் வந்து இறங்கி இன்டர்வியூ கொடுத்தாரு, அதெல்லாம் பண்ண கட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப் மாதிரி இன்றைக்கி படம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பஸ்டர். அதே தான் இந்த வைப், கரெக்டாக ஆடியோ லான்ச் வந்து கரெக்டாக அந்த மெசேஜ் டெலிவரி ஆச்சு, அந்த பாடல்கள் கரெக்டாக செட் ஆச்சு, ட்ரெய்லர் கட்டும் இன்றைக்கி கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதோட ஃப்ளோ கரெக்டு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை அள்ளி குவிக்கிறதுக்கு ஜெயிலர் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம எதுவுமே பெருசாக கெஸ் பண்ண வேண்டாம், இப்படி தான் நாமளும் கெஸ் பண்ணுறோம், ட்ரெய்லர் சூப்பராக இருக்குதுப்பா, ஆர்டர்டாக ஃப்ரேமெல்லாம் அப்படி இருக்குதுப்பான்ட்டு அப்புறம் படத்தில் சில டைம் சொதப்பிடுறாங்க. பட் என்னோடய ஹஞ்ச், ஒரு வைல்டு ஹஞ்ச் என்னென்னா, இந்த படம் நிச்சயமாக ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய டயலாக்கள் வந்து நம்ம சிரிக்கிறதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை நெல்சன் வச்சுருப்பார் அப்படின்னு தோணுது. நெல்சன் டிசர்வ்ஸ் விக்டரி, இஸ் அ குட் டைரக்டர், இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். சில டைம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறது இந்த உலகுக்கு வந்து வேலைக்காகாத ஒரு விஷயம், ரொம்ப உண்மையாக இருக்கிறது ரொம்ப வேலைக்காகாத ஒரு விஷயம். நெல்சன் பண்ணுற தப்புகளில் மிகப்பெரிய தப்பு அதுதான். ரொம்ப யதார்த்தமாக ஒரு சில டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூலாம் வந்து ஜாலியாக பேசிடுவோம் அப்படி. இன்றைக்கி வரைக்கும் வந்தீங்கன்னா விஜய் கூட பேசுகிறப்ப ஒரு கால மேலே ஓட்டு சும்மா யதார்த்தமாக உட்காந்துருப்போம் அப்படி, அதை இன்றைக்கி வரைக்கும் ஒரு டாப்பிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அகைன் குறைக்காத நியாயம் இல்லை, பேசாத வாய்ப்பு இல்லை. இந்த ஜெயிலர் ஷோகேஸ் ரொம்ப திருப்திகரமாக எனக்கு இருந்ததுங்க. ஐ ஹோப் உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஒவ்வொரு முன்னோட்டம் இல்லட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.